தமது பாசமும் நான் பெற்ற சௌபாக்கியமும் எவரது தீய திருஷ்டிக்கும் இலக்காகலாகாது. அதுவே என் உள்ளத்தை வருத்துகிறது. இல்லை சீதா, மானிடனுக்கு மனிதனால் தீய திருஷ்டியின் பாதிப்பில்லை. நம் வாழ்வில் இதுநாள் வரை நிகழ்ந்தவை இயற்கை விதித்த நியதி, நிகழ்வதை தடுக்க இயலாது. இவள் கூற்றை கேட்க வேண்டாம், நாடகத்தை அரங்கேற்றுகிறாள். ஒளிந்திருக்கும் சத்தியம் யாதெனில், எந்த பெண்ணானவள் இரவு முழுவதும் பெரிதொரு ஆடவன் இல்லத்தில் தங்குகின்றாளோ அவள் களங்கமுற்றவள் என்பதே உண்மை. அத்தகு களங்கமுடைய இந்த பெண்ணை என் இல்லத்தில் அனுமதிக்கும் பாபத்தை எக்காரணம் கொண்டும் செய்ய மாட்டேன். சீதா தேவியை இல்லத்தில் அனுமதித்து ஸ்ரீராமச்சந்திரன் பாவம் இழைத்தாரா? பாப புண்ணியத்தை அறிய மாட்டேன். நான் அறிந்தது ஒன்றுதான், ராணி சீதையை இல்லத்தில் அனுமதித்து ராஜா ராமச்சந்திரர் சிறந்த நெறிமுறையை கற்பிக்கவில்லை. பிதற்றலை நிறுத்து. நமது அரசரை குறித்து இவ்விதம் நீ சிந்திப்பதும் பாபமாகும். கிராம தலைவரே, அரசர் ஏதும் பிழை இழைத்தால் அதை குறித்து நாம் விவாதிக்கவும் கூடாதா? நானும் சிந்தித்தது இதைத்தான். ராஜா ராமச்சந்திரர் சிறிது பிழை செய்திருக்கிறார். நமது ஸ்ரீராமச்சந்திரர் போன்ற நீதி தவறாதவர் குறித்து பேசுவது முறையல்ல. எனினும் எனினும் என்ன? நீயும் தான் ஸ்ரீராமச்சந்திரர் தவறிழைத்தார் என்று கூறினாய். எவரேனும் ஒருவர் பெண்ணிற்கு அந்தஸ்து அளித்தால் ஆடவர்கள் அதை தவறு என்பீர்களா? ஆடவர்கள் அனைவர் மனநிலையும் இதுவே. இவர்களால் என்றால் பெண்களை காலணியின் அடியிலிட்டு நசுக்குவார்கள். இந்த ஆடவர்கள் விரும்புவது என்ன? பெண்களையும் பசுக்களைப் போல கயிற்றால் வீட்டில் கட்டுவதைத்தான். பெண்களின் பணி வீட்டில்தான், அவர்கள் வெளியே வருவது தவறு. இவர்கள் நம்மை இயக்க துவங்கினால் சிருஷ்டியே செயல்பாடற்று ஸ்தம்பிக்கும். ராமர் இவர்களுக்கு அதிக இடமளித்து வாழ்வில் தொல்லை சேர்த்திருக்கிறார். ராஜா ராமச்சந்திரர் குறித்து இவ்விதம் நீங்கள் உரையாடுவது முறையானதன்று. மாதா சீதா தேவியார் அக்னி பரீட்சை தந்து தன் பவித்திர தன்மையை நிரூபித்திருக்கிறார். எனினும் நீங்கள் இவ்விதம் அனைவரும் ஒன்றிணைந்து கூக்குரல் எழுப்பினால் வாழ்க்கை முழுவதும் எந்த சிக்கலுக்கும் தீர்வு ஏற்படாது. நாங்கள் இங்கு இருதரப்பு வாதத்தையும் கேட்டோம். பரிபூர்ணமாக ஆலோசனை செய்த பின்னர் ஒரு நிர்ணயமும் செய்திருக்கிறோம். காரணங்கள் எதுவாயினும் கணவனின் இல்லத்தில் அல்லாது பிரிதொரு ஆடவனின் இல்லத்தில் ஒரு இரவு முழுவதும் தங்கியது உஷாவின் குற்றம். ஆகையினால் எங்கள் அனைவரின் முடிவு யாதெனில், இனி உஷா இந்த கிராமத்தை விட்டு தனது பிறந்தகமோ அல்லது தன் விருப்பம் போல எங்கோ செல்லட்டும். இது அநியாயம். நான் எந்த குற்றமும் இழைக்கவில்லை, நான் எந்த தவறும் செய்யவில்லை. எனக்கு நியாயம் வழங்குவார்கள் என்று உறுதியான நம்பிக்கையுடன் தான் கிராம பெரியோரின் உதவியை கேட்டேன். ஆனால் இவர்கள் ஆதரவு ஆடவருக்குத்தான். நான் அமைதி காக்க மாட்டேன். எனக்கு தமது இந்த தீர்ப்பு ஏற்புடையது அல்ல. ராஜா ராமச்சந்திரரை சரணடைவேன். பூமியில் பிறக்கும் உயிர்கள் அனைத்தும் பிறப்பின் பலனை அனுபவித்தாக வேண்டும். அது தெய்வத்தின் திரு அவதாரம் என்றாலும் இன்ப துன்பங்கள் வாழ்வில் உண்டாகும். யாரும் வாழ்வும் நிரந்தரமல்ல என்னும் விதியை உணர்ந்தாலனைத்தும் ஆண்டவனாடை என்றே தோன்றும். சீதா, உனக்குரிய ஸ்தானம் என் சரணங்களில் அல்ல, இதயத்தில் உள்ளது. கணவனுக்கு சேவைகள் புரிவதால் மனைவி புண்ணியம் ஈட்டுகிறாள். அப்புண்ணியத்தை என்னை ஈட்ட விடாமல் தடுக்க வேண்டாம் ரகுநந்தரே. கணவனுக்கான சேவையினால் மனைவிக்கு புண்ணியம் கிட்டுமெனில், மனைவிக்கு சேவை செய்தால் கணவனுக்கும் அது கிட்ட வேண்டுமே.
இது என்ன விசித்திர கூற்று? எனது கண்ணோட்டத்தில் கணவன் மனைவியில் எவரும் தாழ்ந்தவர் இல்லை, உயர்ந்தவரும் இல்லை. என்ன சிந்தனை சீதா? ஒரு விந்தையை சிந்தித்தேன். கடந்த பிறவிகளில் அறியாமலும் என்ன புண்ணியத்தை ஈட்டினேனோ, அதன் பலனாய் தம்மை கணவராய் பெற்றேன். அந்த புண்ணியங்கள் யாதென நான் அறிய நேர்ந்தால், இந்த சிருஷ்டியின் பெண்கள் யாவருக்கும் தமது கர்மங்களினால் அத்தகு புண்ணியங்களையே ஈட்ட அறிவுறுத்துவேன். அதன் பலனாய் நங்கையர் யாவருக்கும் தம்மை போன்றதொரு கணவர் அமைவார். அது எத்தனை அழகிய தினமாகும்! நாலா திசைகளிலும் பாசமும் பாகுபாடற்ற சமநிலையும் நிறையும். அந்தஸ்தால் எவரும் சிறியவர் பெரியவர் ஆக மாட்டார்கள். பின் எங்கும் எவரும் துன்பம் வேதனை தொல்லைக்கு ஆளாக மாட்டார்கள். சீதை துயிலில் கண்ட சொப்பனம் லவணாசரன் குறித்தே இருக்க வேண்டும். மகனே ராமா, லவணாசுரனை குறித்து நினைவுபடுத்தி இன்று நீ என்னை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறாய். இதில் கவலை கொள்ள என்ன உள்ளது குருதேவா? கவலைக்கு இடமுள்ளது ராமா. தீய அரக்கர்களின் குலத்தில் லவணாசுரன் மிக கொடிய சுபாவம் கொண்டவன். அவனது தந்தையான மது சிவபெருமானை நோக்கி கடும் தவமிருந்து சிவபெருமானின் உள்ளத்தை குளிர்வித்தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அரக்க அரசே மது, தமது இந்த கடும் தவத்திற்கு ஓய்வளியுங்கள். பிரபு! எழுங்கள் அரக்க அரசி, எழுங்கள். பிரபு, தாம் எனக்கு தரிசனம் அளித்து வாழ்விற்கு வளமளித்தீர்கள் பிரபு. அரக்க அரசி, கருணை கூர்ந்து தம் தவத்தின் உத்தேசத்தை கூறுங்கள். இறைவனே, நான் மரணிக்க விரும்பவில்லை. இனி நான் அழிவற்றவனாக அமரனாக வாழும் வரம் அழியுங்கள். இது எத்தகைய வரமாகும் அரக்க அரசே? ஜனனம் மரணம் எனும் சக்கரம் இந்த சிருஷ்டியின் நியதியாகும். நான் எவருக்கும் அமரனாகும் வரம் அளித்து இந்த சிருஷ்டியை விரோதிக்க இயலாது. எனினும் தமக்கும் தம் குலத்திற்கும் நலத்தையும் வளத்தையும் பாதுகாப்பையும் அனைத்து வகைகளிலும் அளிக்கும் வரம் ஒன்றை வேண்டுங்கள். இறைவனே, கரத்தில் அபூர்வ திரிசூலத்தை ஏந்தியுள்ளீர்கள். தமது இந்த பக்தனுக்கும் இதை போன்றதொரு ஆயுதத்தை வழங்குங்கள். அதன் பிரயோகம் என்றுமே வீணாக கூடாது. ததாஸ்து. உள்ளம் மகிழ்ந்த சிவபெருமான் வரத்தின் வாயிலாக அவனுக்கு ஒரு அபூர்வ திரிசூலத்தை வழங்கியிருக்கிறார். அதன் பிரயோகமானது என்றுமே வீணாவது சாத்தியமல்ல. தற்போது அந்த சூலம் லவணாசுரன் வசம் உள்ளது. அவன் தனது மதுபுரியில் அமர்ந்தவாறே தனது எந்த ஒரு சத்ருவையும் அழிப்பதற்கு அந்த சூலத்தை பயன்படுத்துவது சுலபம். ஆகையால் ராமா, நீ லவணாசுரனிடத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமானது. பணிகிறேன் மகாராஜா. நமச்சி, நீ எவ்வாறு இங்கு வந்து சேர்ந்தாய், அதை சற்று விளக்கமாக கூறு.
மகாராஜா, அயோத்தியாவின் காராகிரகத்தினில் நான் விடுதலை பெறுவதற்கு தவித்திருந்த போது நம் குலத்தின் அரக்கரான அந்தாசுரனை நான் சந்திக்க நேர்ந்தது. அவன் மானிட வடிவத்தில் அங்கு சேவகம் புரிந்து கொண்டிருந்தான். அவன் உதவி கொண்டுதான் அங்கிருந்து தப்புவதில் வெற்றி கண்டேன். மகாராஜா, தம்மை தரிசிக்கும் ஆர்வத்துடன் அந்த அந்தாசுரன் இங்கும் வந்திருக்கிறான். அற்புதம், மிக பிரமாதம். அந்தாசுரனின் அரசபக்தியால் அகமகிழ்ந்தேன். அழைப்பாய் அவனை. ஆணை மகாராஜா. மகாராஜா, மகாராஜாவின் புகழ் ஓங்குக. மகாராஜா, மகாராஜா, தமது தரிசனம் கிடைக்க பெற்றதால் இந்த சிருஷ்டிக்கே நான் அரசனானதாய் உணர்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும், எழுவாய். நமச்சியனிடம் கூறினான், உனக்கு உனது தாய் மண்ணான மதுபுரியின் மீது பற்று அதிகமாமே. அதை நான் யாதென்று விளக்குவேன். அயோத்தியாவில் வசித்த காலம் முழுவதும் மதுபுரியை நினைத்தவாறே தவிப்பில் ஆழ்ந்திருந்தேன் மகாராஜா. அப்படியெனில் சொர்க்கத்தை மிஞ்சும் இந்த நகரத்தை விட்டு சென்றது ஏன் மகாராஜா? எனக்கு அயோத்தியாவை சேர்ந்த ஒரு பெண் மீது காதல் மிகுந்து விட்டது. அதனால் அவளை பின்தொடரும் நோக்கத்துடன் அங்கு நான் சென்று விட்டேன். ஏன் அவளை கவர்ந்து வரவில்லை மகாராஜா? அதற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். என் பசியை போக்கிக் கொள்ள அவர்களிடத்தில் பணியிலும் சேர்ந்தேன். எனினும் நமச்சி அவர்கள் குறித்த செய்தியை நான் கேள்வியுற்றதும் நான் மண் மீது கொண்ட காதல் முன்பு என் மனதின் காதல் தோற்றது. அதனால் நான் இவர் காராகிரகத்தில் இருந்து தப்ப துணைவனானேன். உத்தமம், அதி உத்தமம். நமச்சி, இந்த அந்தாசூரன் உண்மையில் சாதுர்யசாலி. இவனையும் உனது ஒற்றர் படையனில் இணைத்துக் கொள். இவனுக்கு உரிய பயிற்சிகளை அளி. ஆணைப்படி மகாராஜா. அந்தாசுரா, நீ அயோத்தியா அரண்மனையினுள் வெகுகாலம் வாசம் செய்தவன். எனக்கு ராமனின் சேனா பலத்தை குறித்து விவரி. மகாராஜா, தம்மோடு ஒப்பிட்டாலது அற்பமானது. மகாராஜா, அவனது ஆற்றலானது வானர கரடிகளால் ஆன சேனையால் வந்தது. அவர்களும் அயோத்தியாவிலிருந்து தற்போது புறப்பட்டார்கள். அவர்களுக்கு போஜனம் அளித்து அயோத்தியாவின் ராஜ கருவூலமே தீர்ந்திருக்க வேண்டும். இனி நாம் அயோத்தியாவின் மீது தாக்குதல் தொடுக்க அவசியம் ஏதுமில்லை. ஏன் மகாராஜா? நான் நிர்ணயித்தானது. நான் அயோத்தியா மீது தாக்குதல் தொடுக்கப் போவதில்லை. நான் இங்கு மதுபுரியனில் அமர்ந்தவாறே என் தந்தை வரமாக பெற்ற சூலத்தை பிரயோகித்து அந்த தீயவன் ராமனுக்கு தண்டனை அளிப்பேன். அப்படியெனில் லவணாசுரன் என் பிராணனை பறிப்பதற்கு திட்டம் ஒன்றை தீட்டியிருக்கிறான். ஆம் மகாராஜா, அவனிடம் சிவபெருமான் வரமாய் அளித்த சூலம் உள்ளது. அதன் பிரயோகம் வீணானதே இல்லையாம். அத்துடன் அதை கொண்டு அவன் தங்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறானாம். இந்த சாமானிய தகவலை கூற இத்தனை தடுமாற்றம் எதற்கு? இதைத் தவிர உன் வசம் வேறு தகவல் உள்ளதா? இல்லை மகாராஜா. மற்றொன்றும் கூறு. என்னை குறித்து பிரஜைகளின் கருத்தென்ன? ராமச்சந்திரர் குறித்து இவ்வாறு பிதற்றுகிறாய்? சத்தியத்தை பேசுவதற்கு தடை உள்ளதா? ஸ்ரீ ராமச்சந்திரர் சீதா தேவியை இலங்கையில் இருந்து மீட்டு வந்ததும் அவர்களை தியாகம் செய்திருக்க வேண்டும். அந்த கிராமத்தில் நிகழ்ந்த சம்பவம் குறித்த தகவல் மகாராஜாவை எட்டிவிட்டதா? பிரஜைகள் தம் மீது பெரும் மதிப்பு கொண்டவர்கள். அவர்கள் கூற்றுப்படி தம்மை போன்ற அரசன் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. நீ என்னிடம் சேர்ப்பிக்கும் பிரஜைகளின் கருத்தானது சத்தியமானதுதானே? ஆம், ஆம் மகாராஜா. நான் என்றும் தம்மிடம் கூறுவது அனைத்தும் சத்தியமே. சில நேரங்களில் பாதி உண்மையும் பொய்மைக்கு இணையானதாகும். பாதி உண்மையா மகாராஜா? பத்ராச்சலா, நான் உன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையை நான் கைவிடும் அளவு எந்த தவறையும் இணைத்து விடாதே. ஆகட்டும். ஆணை மகாராஜா. ஆகட்டும். மதுபுரியிலிருந்து வேறு தகவல் வந்தால்
அதை என்னிடம் சேர்ப்பிப்பாய். பணிகிறேன் மகாராஜா. மகாராஜா, நேர்ந்தது என்ன? மிக தீவிர சிந்தனையா? உண்மைதான் சீதா. இன்று ஒற்றர் படை தலைவன் வந்திருந்தார். என்னிடம் அவர் பிரஜைகளின் கருத்து குறித்து அளித்த தகவல்களில் என் மனதில் ஒரு சில ஐயங்கள் எழுகின்றன. அப்படியா? எனில் அது சிந்தனைக்குரியதே. ஏனெனில் சாத்திரங்கள் ஒற்றர்களை அரசனின் கண்களாகவும் செவிகளாகவும் குறிப்பிடுகின்றன. அதுவும் உண்மையே. ஒற்றர் வாயிலாய் கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் தான் அரசன் தன் பிரஜைகளின் நன்மைக்கான திட்டங்களை தீட்டுவான். மாறாக அவனுக்கு உண்மை தகவல்கள் எட்டாத போது அரசன் என்ன செய்வான்? மகாராஜா, அரச தர்மத்தின் அடிப்படையில் பிரஜைகளின் நன்மையை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. நீதியின் அடிப்படையில் அரசன் ஆயிரம் கண்களோடு பரிசீலித்தல் அவசியம். எனினும் தன் நம்பிக்கையை தனது இருவழிகள் வசமே ஒப்புவிக்க வேண்டும். சத்தியம் உரைத்தாய். நான் கண்களை திறவாமல் ஒற்றர்கள் அளிக்கும் தகவல்களை ஏற்றுக்கொள்வது உச்சிதமல்ல. அவ்வப்போது சில வேளையில் அதன் உண்மையை பரிசீலிக்க வேண்டும். வேளை வருகையில் நானே நம் பிரஜைகளுக்கிடையில் சென்று அவர்கள் சுகதுக்கங்களை கண்டறிவேன்.